திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கண்காணி கண்டால் கள ஒடிந்தார்னு சொன்னார். கல்காணி கண்காணி இல்லை என்று கள்ளம் பழ செய்வார். கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள். கண்காணியாக கலந்தெங்கு நின்றானே கண்காணி கண்டால் கள ஒடிந்தார்னா. இந்த உலகத்தில் கடவுள் இல்லாத இடமே இல்லை என்ன. மறந்து பிறன்கு ஒரு சூழல் இருக்க எப்படின்னா சிவானுக்கு ஜென்மத்தை கடத்திட்டு விரும்புகின்றவன் எந்த வகையிலும் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாதுன்னு சொன்னான். சூழ்தல் சிந்தித்தல் மறந்தும் பிறன்கோடு சூழற்க சூரியன் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேட்டுனான். பிறர் கெட்ட வைக்க பிறருக்கு இடகு இடச்சியை நினைக்காதே. நினைக்கும் போதே சிந்தனையில் அவனுக்கு கடவுள் தங்கியிருக்கிறான். அவன் எங்கு போகவில்லை, உன்னை விட்டு எங்கும் போக மாட்டான். உள்ளத்திருவனை உள்ளுருஞ்சோதியை உள்ள விட்டுவோடு நீங்கா ஒருவனை உள்ளமும் தவன் உடனிருக்கணும் உள்ளம் அவனை உருவறியான்னு சொல்லுவான். வலு திருமந்திரத்தில் நம்ம விட்டு அவன் ஒரு அடி ஓட நபரமாட்டான். உள்ளத்தொருவனை உள்ளூர் ஜோதியை உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனே உள்ளமும் தானும் உடன் நெருக்கணும் உள்ளம் அவனே உருவறியான்னு சொல்லுவான். தலைவன் நம்ம விட்டு போகிறதில்லை, எல்லா உயிரும் கலந்துருக்கிறான். ஆக மறந்தும் பிறன் கூட சூழற்க சூரியன் அரஞ்சு உணவு சூழ்ந்தவன் கேட்டுனான். பிறகு தீமை செய்ய நினைக்காதே, நினைத்தால் கடவுள் உனக்கு தீமை செய்து விடுவான் அப்படின்னு சொல்லுவான். சரி இந்த பண்புகளை எப்போ வரும்னு கேட்டான். தியான செய்த மக்களுக்கு தான் வரும். தினம் உட்காந்து காலையில் ஒரு பத்து நிமிடம் உட்காந்து ஓம் அகத்தீஸ்வரர் திருவிழி போட்டி ஓ அகத்தீஸ்வரர் 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 என்று கேட்கணும். என்ன எதுக்கு யார் என்னை கூப்பிட்டேன்னு கேட்டான். இந்த ஐந்து பண்புகளும் வர வேணும்னு கேட்டான். எந்த ஐந்து பண்புகள்ன்றான். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையாக இந்த பண்பையை நான் பெற வேண்டும். இந்த பண்பு உனக்கு எதுன்னு கேட்டான். இந்த பண்பு தான் ஒருவனை கடவுள் ஆக்குன்றான். இந்த பண்பு தான் கடவுள் தன்மை ஆக்குன்றான். வலுவருமான் அறது மிகப்பெரிய ஞானி இல்லைவா. இந்த பண்புகள் பக்தியால் இந்த பண்புகளை எப்படி பெறுவதுண்ணா. கடை சரக்கா கொஞ்சம் வாங்கிடலான்றது. கடையில் வாங்க முடியுமா இந்த பண்பை. எல்லா உயிரிடையும் வேற்றுமை இல்லாத எல்லா உயிரிடையும் எல்லா உயிரிடையும் அன்பு காட்டுகின்ற பண்பு எல்லோரும் யாருக்கு வரும். அன்பு என்பது எல்லா உயிரிடம் அன்பு காட்டுவதான் அன்பு. மாறுபாடு இல்லாமல் எல்லார்ட்டும் அன்பு காட்ட வேண்டும். அஞ்சு ஐந்து பண்புகளையும் பெறுவதற்கு பக்தி வேண்டும்னா இந்த பிற வள்ளுவனை அகத்தியர் எதுக்கு பூஜை செய்யறனா. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்வு இந்த ஐந்து சாக வந்து ஐந்தும் பண்புகளும் வேண்டும். எதுக்கு நான் கடவுள் தன்மை அடைவதற்கு துணையாக இருக்கு. இந்த ஐந்து பண்புகள் எப்போ வரும். ஒன்று புண்ணியத்தால் வரும், மற்றொன்று பூஜையால் வரும், அல்லது தக்க உபதேசம் ஞானிகள் உபதேசம் பெற வேண்டும். ஞானிகள் உபதேசம் எப்போ வரும். ஞானிகள் உபதேசம் தினா வந்து சொல்லிட்டு போகிறாரா. ஞானிகள் உபதேசம் எப்போயா வரும்னா. இப்போ ஞானிகள் உபதேசங்கிறது எப்படின்னா கையில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஒரு தீபம் ஏற்றி உட்காந்து நாமத்தை சொல்லணும். நாமத்தை சொல்லி கேட்கணும். இந்த ஐந்து பண்பையும் அடியின் பெற்று விட வேணும்னு சொல்லுவான். அப்போ அதை இந்த ஐந்து பண்புகளுக்கு என்ன ஐந்து பண்புகளுக்கு அடங்கியது எதுன்னு கேட்டால் அதான் சன்மார்க்கம். இந்த ஐந்து பண்புகளும் அடங்கியது தான் சன்மார்க்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.